ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை 6 மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நாம் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னவென்றால், குலதெய்வத்தின் கட்டு அவையில் பரிகாரத்தை பற்றி தாங்க இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குலதெய்வ கட்டு அப்படின்றது 2 விதமாக இருக்குங்க. ஒரு விதம் அப்படின்றது, யாராவது ஒருவர் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது, நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் ஓடோடி வரக்கூடாது அப்படின்றதுக்காக குலதெய்வத்துக்கு கட்டு கட்டி வச்சிருவாங்க. அப்படி குலதெய்வத்துக்கு கட்டு கட்டி வச்சுட்டா குலதெய்வம் நீங்கள் என்னதான் கூப்பிட்டாலும், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நடந்தாலும் குலதெய்வம் உங்கள் கிட்ட வரவே வராது. உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னுடனே குலதெய்வம் ஓடி வராது. குலதெய்வம் உங்களுக்கு வந்துட்டு எந்தவித குலதெய்வத்தில் பக்கத்திலிருந்து எந்தவித வந்துட்டு ஒரு நல்ல விஷயமே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இது ஒரு விதமான கட்டு. இந்த கட்டு எதனால் வரும், எப்படி வரும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கட்டெல்லாம் எப்படி உடைக்கிறது அப்படின்றதையும் சொல்கிறேன். குலதெய்வம் தானாகவே கட்டு போட்டுக்குங்க. அதாவது முன்னோர்கள் சாபமாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு பெயின் சாபம், குலதெய்வ சாபம் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இது போன்று நீங்கள் செய்யக்கூடிய செயல் குலதெய்வத்துக்கு பிடிக்கல, எந்த எல்லா விதத்துலேயும் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ பண்ணுறது தப்பாக இருக்குது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பெருசாக கேட்கல, நீங்கள் பண்ணிகிட்ருக்கக்கூடிய செயல் கெட்டதாகவே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில், இல்லை வேற ஒரு விதத்துக்கும் தான் பெண் சாபம் முன்னோர்கள் சாபத்தினால கூட குலதெய்வம் கட்டுப்போட்டுக்கும். இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான் ஒரு வளர்ந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, வளர்ந்த பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டயோ சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்ம பேச்சை கேட்காமலே இருந்தாங்கன்னா தாய் என்ன செய்வாங்க, தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, பேசவே மாட்டாங்க. உன் இஷ்டம், உன் இஷ்டப்படி செஞ்சுக்கோப்பா, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதி ஆகிடுவாங்க. அந்த அமைதி தான் இந்த அமைதிக்கான காரணம். அதாவது குலதெய்வம் தானாகவே கட்டு வந்துட்டு போட்டுக்கும். அந்த கட்டை எடுப்பது, இந்த 2 விதமான கட்டுகளை எடுப்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம்தான். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியாமலேயே அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்த அப்புறமும் இதை பற்றி வந்துட்டு பெருசாக கண்டுக்காமலே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம் சாப்பிட்னா என்னென்னு தெரியல, பெண் சாபம்னா என்ன தெரியல, முன்னோர்கள் சாபம்னா என்ன தெரியல. இதனாலேயே என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, குலதெய்வத்தினுடைய வந்துட்டு அதாவது வருத்தம்னு சொல்லலாம். குலதெய்வ சாபம் அப்படின்றது கிடையாது, குலதெய்வ சாபமே விடாது. குலதெய்வம் அமைதியாகிடும், கண்களை மூடிக்கும். கண்களை மூடிக்கிட்டால் உங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரிய போகிறது கிடையாது, இங்கே என்ன சத்தம் போட்டாலும் வந்துட்டு குலதெய்வத்துக்கு கேட்க போகிறதும் கிடையாது. இதுதான் தானாகவே குலதெய்வம் வந்துட்டு தன்னைத்தானே கட்டு போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு தான் நீங்கள் கொஞ்சம் போராடணுங்க. அதாவது நீங்கள் செஞ்சது தவறுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த தவறுக்கான மன்னிப்பு அப்படின்றத நீங்கள் போய் தான் கேட்கணும். எந்த தவறு செஞ்சீங்களோ அந்த தவறை நீங்கள் சரி செய்யணும். இதை நீங்கள் பண்ணினாலே போதும் குலதெய்வ கட்டு அப்படின்றது, அதாவது குலதெய்வம் தானாகவே கட்டு போட்டிருக்கு அப்படின்னா அதுவே எடுத்துக்கும். இப்போ முன்னோர்களுக்கு சரியான விதத்தில் ஒரு திதி செய்கிறதில்ல, முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆவூதிகளை கொடுக்கறது கிடையாது, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் எதுவுமே செய்யறது கிடையாது, ஒரு அம்மாவாசை அன்னைக்கு படைக்கிறது கிடையாது, மாலை அம்மாவாசை அன்னைக்கு எந்த வந்துட்டு ஒரு பரிகாரமே செய்யாமலே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ கூட குலதெய்வம் கட்டு போட்டுக்கும். ஒரு பெண்ணுடைய சாபம், ஒரு பெண்ணை வந்துட்டு நம்ம துன்புறுத்துறது அப்படின்றதெல்லாம் வேறங்க. ஒரு பெண்ணை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்துட்டு அந்த பெண்ணினுடைய சாபத்தை வாங்குறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயம் குலதெய்வத்துக்கு அது பிடிக்காது. ஒரு பெண் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய செயல்னால் ஒரு பெண் பாதிக்கப்படுது, அந்த பெண் விழக்கூடிய சாபம் அப்படின்றதும் குலதெய்வ கட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டாலே நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்றது அதுவாக்கில் நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்கல உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அதுவாக்கில் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்றைக்காவது ஒரு பிரச்சனை வர்ற நேரத்தில் அப்போ பெருசாக இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கே பெரிய அசம்பாவிதம் அப்படின்றது நடந்து போயிடும். அதனால் குலதெய்வ கட்டுக்கு முதல்ல உங்கள் சைட்லேருந்து என்ன தவறுகள் இருக்குது, என்ன செஞ்சுருக்கிறீங்க, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதாவது செஞ்சு கரெக்டாக செய்கிறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பெண்களுக்கு சாபம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை குலதெய்வத்தையே நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லவங்களாக இருந்தாலும்
கெட்டவங்களாக இருந்தாலும் விடும் சாபம் சாபம் அப்படின்றது பலிக்கும். இங்கே கடவுளுக்கே வந்துட்டு சாபம் விட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நல்ல செயலுக்காக கடவுள் ஒரு செயலை செய்வார், அப்போ ஒரு சாபம் அப்படின்றது கடவுளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் புராண கதைகளில் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, இவங்க என்கிட்ட தேடி சண்டைக்கு வருவாங்க, இவங்கள்ட்ட நான் சும்மா இருந்துட முடியுமா, இவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்ததுனால நானும் சண்டைக்கு போகிறேன், இவங்கள வந்துட்டு என்ன வந்து பேசுகிறாங்க இவங்கள நானும் பேசுகிறேன், அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துட்டு பண்ணாதீங்க. என்கிட்ட சண்டைக்கு வரியா, நான் அமைதியாக போகிறேன், என்ன நீ சாபம் இடறியா, நீ என் கடவுளை சாபம்ன்றதுக்கு சமம், அவரும் ஒன்றை பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல விலகி வந்துடுங்க. யாராக இருந்தாலும், கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும், அவங்க வாயில் விழக்கூடாதுன்னு சொல்லி நிறையா வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கு. யாருக்கிட்டையும் நீங்கள் சாபமோ இல்லை அவங்க வாயில் பேச்சோ வாங்கிக்காதீங்க. முடிந்தவரை அவங்கள விலகிட்டு நீங்கள் கிட்ட தூரமாக வந்துடுங்க. இப்போ வழிபாடு என்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பெயர் தெரிந்திருந்தாலும் சரி தெரியாமல் இருந்தாலும் சரி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிந்தவரை உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு இவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை சொந்தக்காரங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குலதெய்வத்தின் கட்டு நீங்குவதற்கு ஒரு கண்ணாடி டம்ளர், அதாவது வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. சிலர்லாம் கண்ணாடி டம்ளரில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கோம், அந்த மாதிரி எடுப்பாங்க. டீ கடையில் இருக்கும் போது இல்லை கண்ணாடி டம்ளர் அந்த மாதிரி, அதுக்குன்னு அதே மாதிரிலாம் வேணாம், ரவுண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சுத்தமான நல்ல தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிய பிறகு அதில் சின்னதாக வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சிறிதால் வந்து அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் மூன்று மயில் இறகு இருக்கு இல்லைங்களா, அந்த மயில் இறகையும் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. அதற்கடுத்தது மயில் இறகு அப்படின்றது முருகப்பெருமானின் அருளை நமக்கு பெற்றுத்தரும். இதற்கடுத்தது வேப்பங்கொத்து, ஒரு மூணு கொத்து இருக்கிற மாதிரி வேப்பங்கொத்து அதில் போட்டுருங்க. வேப்ப இலை அப்படின்றது அம்பாளுடைய அருளை வந்துட்டு நமக்கு பெற்றுத்தருங்க. இதெல்லாம் நீங்கள் போட்ட பிறகு, நம்ம எதுக்காக மயில் இறகு வேப்ப இலை இதெல்லாம் போடுறோம்னா, குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியாதவங்க, குலதெய்வம் யாருன்ட்டு தெரியாதவங்க முருகப்பெருமானையும் ஆண் தெய்வமாக பெண் தெய்வமாக அம்பாலையும் வந்துட்டு வழிபாடு அப்படின்றது செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த இரண்டையும் எடுத்துக்கிட்டோம். இது இரண்டுமே உங்கள் குலதெய்வத்தினுடைய கட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப வந்துட்டு உதவிகரமாக இருக்கும். இப்போ அந்த கண்ணாடி டம்ளாரை யார் கையும் வந்துட்டு தொடாதவாறு, அதாவது கையில் வந்துட்டு அதை எட்டி தொடற மாதிரி இருக்கக்கூடாது, தூரமாக வச்சுருங்க. உங்கள் வீட்டு வாசலில் மேற்கு பகுதியை பார்த்த மாதிரி வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் வந்துட்டு இந்த கண்ணாடி டம்ளருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, இந்த கண்ணாடி டம்ளார் யாராவது வீட்டுக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, அதாவது வரவேற்பறையில் தான் அதை வைக்கணும், வீட்டுக்கு வர்றவங்க இந்த கண்ணாடி டம்ளாரை பார்க்கணுங்க. நம்முடைய நிலைவாசலுக்கு பூஜை செய்யணுங்க. ஏன்னா நம்மளுடைய நிலைவாசல், வீட்டினுடைய நிலைவாசலில் தான் குலதெய்வம் தங்கி இருக்கிறதா சாஸ்திரங்கள் வந்துட்டு சொல்லுது. அதன்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வாசப்படியில் ஏறி நிற்காத, கதவை அடிக்கடி ஆட்டாத, நீ வந்துட்டு அந்த சங்கிலாம் பிடிச்சி இழுத்துட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிலைவாசலில் நம்ம வந்துட்டு இந்த வழிபாடு அப்படின்றத செய்யணும். இப்போ நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் தினந்தோறும் வழிபாடு அப்படின்றத செய்யலாம். ஏன்னா நம்முடைய குலதெய்வம் அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் சாயந்தர நேரத்தில் இரண்டு அகல் விளக்கு ஏற்றி தீபம் அப்படின்றத போடணும். இதை நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்றது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய கட்டும் வந்துட்டு பரிபூர்ணமாக விலகிவிடும். அதே போல் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு பூஜை ஒன்று செய்யணுங்க. சின்னதாக முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த பர்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இருந்தால் சரி தான். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு 30-40 ரூபா கண்ணாடி இருக்கும், அந்த கண்ணாடி மாதிரி வாங்கிட்டு அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு நீங்கள் தீப ஆராதனை அப்படின்றது செய்யணுங்க. தீப ஆர்த்தி அப்படின்றது எடுக்கணும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டம்ளாரில் இல்லை வந்து சின்ன ஒரு குவையில் நீங்கள் வந்துட்டு தண்ணீரை ஊற்றி வைங்க. இதை வந்துட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மேற்படி சொன்ன வழிபாடு எல்லாமே செய்யணுங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்துட்டு வரவேற்பறையில் டம்ளாரில் தண்ணி வைக்கிறதும் சரி, உங்களுடைய வாசகாலுக்கு பூஜை செய்கிறதும் சரி, உங்களுடைய பூஜை அறையில் கண்ணாடி வச்சு பூஜை செய்கிறதும் சரி, இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு மண்டலத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய கட்டு நீங்கி குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இதில் யார் என்ன செஞ்சு வச்சுருந்தாலும் சரி அந்த கட்டும் விலகம். இல்லை உங்கள் மேலே வந்துட்டு கோவத்தில் குலதெய்வம் தானாகவே கட்டு போட்டுக்குச்சு அப்படின்னா அதனுடைய வந்துட்டு தாக்கமும் படிப்படியாக வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். எப்பொழுதும் இதை நீங்கள் செய்யக்கொள்கிற தயக்கமே காட்டாதீங்க. நீங்கள் மலைக்காமல் இதை தொடர்ந்து நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இதை செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு மண்டலத்துக்கு நிச்சயம் உங்களுடைய குலதெய்வத்தின் கட்டும் நீங்கி உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனுடன் இந்த பதிவோட நிறைவுக்கு வந்துட்டோம்.
ஓம் நம சிவாய, சிவாய நம, நம சிவ, மசிவாய என, வய நமசி நம சிவ. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3-11 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம